வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐஃபோனில் ஒரு அருமையான ஆட்டோமேஷன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஐஃபோனில் ஆட்டோமேஷன் என்ன ஆட்டோமேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இப்போ என்னுடைய சார்ஜ் பிளக்கை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு நிமிஷம், சார்ஜ் பிளக் இன்சர்ட் பண்ணிட்டேன். Thank you for giving food to me. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும். அதே போல் நான் இப்போ சார்ஜ் ஏறுது இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் சார்ஜை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். Don't stop, I am in still hunger. ஸோ இப்போ ஒரு வாய்ஸ் மூலமாக கேட்டிருக்கும். ஸோ இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சார்ஜ் போடும்பொழுதும் இண்டிகேட் பண்ணும், சார்ஜ் ஆஃப் பண்ணும்பொழுதும் டிஸ்கனெக்ட் பண்ணும்பொழுதும் இண்டிகேட் பண்ணும். அது போக 100% ஆன உடனேயும் ஸோ அன்பிளக் பண்ணுங்கள் சார்ஜரை இப்படிங்கிறத சொல்லும். ஸோ இந்த ஆட்டோமேஷன் உங்களோட ஐஃபோனை நீங்கள் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் நேரம் நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேஷன் இந்த ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஷார்ட்கட்ஸுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல ஆட்டோமேஷன் க்ளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் இருக்கும், இந்த இடத்துல ஆட்டோமேஷன் இருக்குது. இந்த ஆட்டோமேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு, ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து நீங்கள் எந்த விதமான இதுவுமே இல்லாத போது ஆட் ஆட்டோமேஷன் இருக்கும். அப்படி நீங்கள் ஏதாவது கொடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்ரியேட் பர்சனல் ஆட்டோமேஷன் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பாருங்கன்னா இந்த கீழே வாங்க, கீழே வந்துட்டிங்கன்னா, ஸோ சார்ஜர் அப்படின்னு போட்டு இஸ் கனெக்டட், வென் சார்ஜர் இஸ் கனெக்டட், சார்ஜ் கனெக்ட் ஆகிருக்கும் பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஆக்ஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். என்ன நமக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்பீக் பண்ணணும். அப்போது ஸ்பீக் டெக்ஸ்ட், சாரி ஸ்பீக் சொல்லியிருக்கப்பா. ஸோ ஸ்பீக் டெக்ஸ்ட் இப்போ நான் அடித்தாச்சு. இப்போ ஸ்பீக் டெக்ஸ்ட் வந்துருச்சு, இப்போ கொடுத்தாச்சு. இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டை லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் வந்துடும். ஸோ எடிட் வந்தோடனே ஹாய், உங்களுக்கு தேவையானதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு, ஸோ இந்த ஆஸ்க் பிஃபோர் ரன்னிங்ன்றது இதை டிஸ்கனெக்ட் பண்ணி டிசேபிள் பண்ணி விட்ருங்க. ஏன் அப்படின்னா, இதை டிசேபிள் பண்ணிங்கனா தான் ஒவ்வொருத்தரையும் கேட்டுக்கிட்டு இருக்காது உங்கள்கிட்ட. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சார்ஜ் கனெக்ட் பண்ணல, சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போது இந்த டன் கொடுங்க, ரைட்டா? ஸோ இப்போது நம்ம ஆட்டோமேஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் ஒருக்கா கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிடம். Hi, how are you? Thank you for giving. சார்ஜ் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சொல்லி முடிச்சாச்சு, இப்போ டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். Don't stop, I am in still hunger. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணலாம், ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சது வந்து சொல்லிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து உங்களுடைய இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் அடுத்த வீடியோ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன ஆட்டோமேஷன் பெர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.